எனது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோபோவா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த சம்மருக்கு ஏதாச்சும் ஆட்டையை போட்டுலாம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. போய்கிட்டே இருக்கும்போது வழியில டிரான்ஸ்ஃபார்மர் ரோபோ தூங்கிட்டு இருக்கு. நாங்க அதை எதுவும் சீண்டல நோண்டல, கம்முன்னு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தோம். டேய், எனக்கு பசிக்குது, நம்ம எந்த வேலைக்கு வந்தோம், வாடா போலாம். வந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பாத்துட்டு இருக்கோம். சரி, லைட்டா அப்படி போயிட்டு இருக்கும்போது மாங்காயோட மாங்காய் மரம் கண்ணுல மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு ஒரு சொல்லட்டு சொல்லட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வினோத் ஒரு கள்ள தூக்கி அடிச்சாம் பாருங்க, நாலஞ்சு மாங்காய் வீந்து போச்சு. அதை போய் எடுத்து திரும்பி பார்த்தா பின்னாடி இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க. டேய், எப்படா வந்தீங்க? சரி, மாங்காய் தான் ஆட்டையை போட்டோம், அந்த மாங்காய் நசுக்கிறதுக்கு முளக்காய கூட ஆட்டையை போட வந்துட்டோங்க. அப்படியே பக்கத்து விட்டு அடுப்புங்க ரெண்டு போயிட்டு லைட்டா சால்ட்டும் ஆட்டையை போட்டு வந்துட்டோம். சரியான எச்ச ஊறுதுங்க. இவன் உப்பு மிளகாயும் அரைக்கும் போதே இந்த எச்ச ஊறுதெல்லாம் பிரச்சனை இல்ல, அடிக்கிற வெயில்ல பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் பின் விளைவு நாளைக்கு தான் தெரியும். சண்டையெல்லாம் இருக்கு.